அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நாம் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்னு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையை சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டுக்கு அதீதமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த விஷயத்தெல்லாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறையான வினைகள் வரும் அப்படின்னு சொல்கிறதால வெள்ளிக்கிழமையில் இவையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வெள்ளிக்கிழமையில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, எது செஞ்சால் நமக்கு நல்லது, இது போன்ற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடித்த தெய்வம் அதே போல் குறிப்பிட்டு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மாரியம்மனுக்கு போற்றி அல்லது அம்மனுக்கு போற்றி என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, அதை என்னால் தீர்க்கறதுக்கான வழி தெரியல, அதற்கான தீர்வு எனக்கு எங்கே கிடைக்கும், நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னலாம் யோசிக்கிறீங்களா? அப்போ நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேளுங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்த முடியும். அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் ஜோதிட பலன்கள் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்களும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும். சரி, நாம் இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பிட்டு வாரத்தில் வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷமான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாங்க. வாரத்தில் எந்த நாளில் நம்ம வீட்டுக்கு விளக்கு ஏற்றினாலும் கூட நம்ம வெள்ளிக்கிழமையில் தவறாமல் விளக்கு ஏற்றுவது நல்லது. இது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு கல்லுப்பு, தயிர், அரிசி, நல்லெண்ணெய் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தங்கம் வாங்கினாலும் கூட வீட்டில் கண்டிப்பாக செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கமெல்லாம் உங்களுக்கும் இருக்குது. அதே போல் வெள்ளிக்கிழமையில் மேலும் இவையெல்லாம் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மற்ற நேயர்களுக்கு இது பயன்படும். அதே போல் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரையில் காலை அல்லது மாலை நேரத்தில் மகாலட்சுமிக்கு மொச்சை அல்லது பச்சை வயிற்றில் சுண்டல் செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க. அப்படி செய்தால் நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகம் செய்ய நம்மளுடைய வீட்டில் சுபிட்சம் நிலைத்து நிற்கும். அதே போல் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்தால் வீட்டில் பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறதால வெள்ளிக்கிழமையில் நாம் இது போல் விஷயங்கள்லாம் கடைபிடித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லது நடக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆன்மீகத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடியது நமக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் சில காரியங்களை இந்த நாளில் செய்தால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சில காரியங்களை கண்டிப்பாக பெண்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடாது, அது தேவையற்ற விஷயமாக இருக்கும். அப்படி தேவையற்ற பழைய பொருட்களை காலி செய்து வீட்டை சுத்தம் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடாது. அதே போல் செல்வம் செழிக்கக்கூடியது, கடன் பிரச்சனைகள் விலகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் அந்த பழைய பொருட்கள்லாம் தூக்கி வெளியில் போடுறது தான் நல்லது. அப்படி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில் அது செய்யக்கூடாது. காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கக்கூடிய நபர்கள் இயல்பாகவே மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்றவர்களாக இருப்பாங்களாம். இவர்கள் சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை செய்வது வந்தாங்க அப்படின்னாலே சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் செய்யக்கூடிய சில சிறு சிறு தவறுகள் கடன் பிரச்சனையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பாதிப்புகளை அது ஏற்படுத்துமா? எனவே பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வர வேண்டும், செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. குறிப்பிட்டு வீட்டில் ஒட்டடை அதிகமாக சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் கூட கடன் பிரச்சனைகள் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் ஒட்டடை அடிப்பதை தவிர்க்கிறது நல்லது. அதை மற்ற நாட்களில் செய்து கொள்ளலாம். அதிலும் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் ஒட்டடை அடிப்பது கூடவே
கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் பெண்கள் ஒட்டடை அடித்தால் மகாலட்சுமியை விரட்டி அடிப்பதற்கு சமம் என்று கூட சொல்லப்படுது. வியாழக்கிழமையே ஒட்டடை அடித்து வீட்டை துடைத்து சுத்தம் செய்வது நல்லது. அதே போல் பொதுவாக நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் அழுக்கு துணிகளை வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் கடன் சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வியாழக்கிழமையே துவைத்து வைத்து கொள்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு பொருளையும் சுத்தம் செய்வது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த நாள் அன்னைக்கு பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், அதே நேரத்தில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது, இது வறுமையை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம் என்று சொல்கிறாங்க. கடன் பிரச்சனையில் சிக்க வைத்து விடுமா, அதனால் நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுல கூட நம்ம முன்னோர்கள் இவ்வளவு விஷயங்களை கடைபிடித்து வந்திருக்காங்க. அதே போல் ஆண்கள் முடி வெட்டவோ முகசமரம் செய்யவோ இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடாதுங்க, அதை தவிர்க்கிறது தான் நல்லது. இந்த வெள்ளிக்கிழமை அன்று கல்லுப்பு அரிசி தானியங்கள் போன்றவற்றை வாங்கி நிரப்பி வைக்கலாம். மகாலட்சுமி கடாட்சம் இதனால் உண்டாகும், கடன் சுமை குறையும். வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவில் சுக்கிரஹோரை ஆரம்பிக்கும் நேரத்தில் நம்ம வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. நாம் தீபம் ஏற்றி வைத்து பாடல்களை பாடி கூட வழிபாடு செய்யலாம், இதனால் தன வரவு பெருகும் என்று சொல்கிறாங்க. குறிப்பிட்டு பசும்பால், வளம்புரி சங்கு, துளசி, தேன், செந்தாமரை, வெண்தாமரை ஆகியவை இந்த செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இவை நம்மளுடைய வீட்டிலேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஐஸ்வர்யத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமியினுடைய பெருமையும் புகழையும் போற்றி சொல்லக்கூடிய மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆதிசங்கரர் அருளிய இந்த சோஸ்திரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் அதிகாலை அல்லது அந்தி பொழுதில் படித்தாலோ கேட்டாலோ அந்த வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் உரிய மிக உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. ஒருவர் இந்த விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவருடைய அருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளில் நாம் இவையெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வழிபாடு செய்யும்போது குறிப்பிட்டு நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்காவது போய் அங்கே போய் பூக்கள் வைத்து அந்த கடவுளை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா அது இன்னமும் நமக்கு நல்லதொரு பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் அம்மனுடைய வழிபாடு இந்த நாளில் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்ளும் போது நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, விரதம் இருந்து கூட மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கும்போது நம்மளுடைய கையாலேயே பூக்கள் அதாவது மாலை கட்டி போட்டு அதன் மூலமாக நாம் அந்த வழிபாடை மேற்கொள்வது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் இது போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டால் வறுமை நிலை எப்போதும் நம்மை அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அன்னலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னபூரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனுக்கு அன்று அரிசியால் நாம் வழிபாடுகள் செய்வது அதெல்லாம் நம்மளுடைய வீட்டில் எப்போதும் அன்னத்திற்கு குறைவிருக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்வதால் அவையெல்லாம் நாம் கடைபிடிக்கலாம். குறிப்பிட்டு நீங்களும் வெள்ளிக்கிழமை நாட்களில் இது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பொதுவாகவே மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதும் நல்லது தான். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 6:30 இதற்குள்ளே நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு இது போன்ற விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதிலும் தனி சிறப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நெய் தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி பொருந்தி இருப்பாள் என்று அர்த்தப்படுகிறது. அந்த வகையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டுக்கு உரிய நாளாக இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை என்பது எப்போதுமே ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்வதால் இந்த நாளை நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றியை காண முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் இது போன்ற பலன்கள் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வெள்ளிக்கிழமையில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு
பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.